கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை தொடக்க வேளாண் சங்கத்தின் தலைவராக இருந்து வரும் சபீர் அலி உள்ளிட்ட இயக்குநர்களின் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்ததாக இச்சங்கத்தின் முன்னாள் செயலாளரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள செல்வம் புகார் தெரிவித்து வருகிறார். கடந்த காலங்களில் செல்வம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டு அவர் கைது செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் முன்னாள் செயலாளர் செல்வம் கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற புகார் தெரிவித்து வருகிறார். இவரது புகார் குறித்து விசாரணை செய்யாமல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியதற்கு சங்க தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.